ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு என்னென்ன பாத்திரங்கள் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். தேவையில்லாத பொருட்கள் வேண்டாம், தேவை இருக்கிற பொருட்கள் மட்டும்தான், முக்கியமான பொருட்கள் மட்டும் தான் அந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டேன். ரசம் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ரெண்டு தட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் டிஃபன் பிளேட்டு மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம், இது மட்டும் ரெண்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்டி, ஒன்று பொரியல் கரண்டி, ஒன்று சாதத்துக்கு அன்னக்கரண்டி, அடுத்து குழம்பு கரண்டி. குழம்பு கரண்டியை வந்து ரெண்டு எடுத்துக்கலாம், ஒன்று குழம்புக்கு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாவு தோசை ஊற்றுறதுக்கு அதுக்கெலாம் தேவைப்படும். இப்போ இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்காக எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ரசக்கரண்டியும் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. இதெல்லாமே தேவைப்படுறது தான் நமக்கு. இப்போ கரண்டி வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஷேஃபில் தான் வருது, அகப்பை ஷேஃபு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் வருது, நார்மல் கரண்டி மாதிரி இல்லை. அடுத்து ரெண்டு வந்து பொரியல் கிண்ணம், ரெண்டு வந்து ஒரு பவுல் கிண்ணம் ரெண்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ரெண்டு குட்டி கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அடுத்து வந்து குழந்தைங்க ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது தேவையான பாத்திரங்கள் தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்கள் எடுக்க முடியாது, வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வருவாங்க, அதுக்கு அதெல்லாம் பார்த்து தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இப்போ வந்து டம்ளர் செக்ஷன் வந்தாச்சு. டம்ளர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஜூஸ் டம்ளர் எடுத்தாச்சு, லென்த்தாக வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துட்டோம். அடுத்து டீ டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு நாலு டம்ளர் எடுத்தாச்சு. கொஞ்சம் லேஸ் வெயிட்டில் வந்து ஒரு நாலு டம்ளர் எடுத்தாச்சு, தேவைப்படும். மொத்தம் எட்டு டம்ளர் தேவைப்படும். இந்த மாதிரி பிளேட்டு பவுல் அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்து வாங்குங்க. இது செராமிக் கிடையாது, செராமிக்னால் நம்ம சூடாக வச்சு எதுனாலும் சர்வ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், இது ஒரு வகையான பிளாஸ்டிக்கு. இது போட்டால் கீழே போட்டால் உடையாது, செராமிக்னால் உடஞ்சிரும். ஆனால் செராமிக் தான் வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லாம் வந்து சூடாக யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு நல்லதில்லை. அது தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க, சூடாக நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரினா நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து டீ வடிகட்டுற ஃபில்ட்ரு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு நைஃப் எடுத்துட்டேன். நைஃப்பில் வந்து கட் பண்ணுற இடத்துல ஜிக்ஸாக் டிசைன் வர மாதிரி எடுங்க, அப்போ தான் அது வந்து நல்லா கட் பண்ணும். அடுத்து ஸ்பூன் செக்ஷன் வந்தாச்சு. ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வெயிட்டடில் நாலு எடுத்துக்கிட்டேன், நல்ல வெயிட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அடுத்து அப்பளம் இடுக்கி, அப்பளம் வத்தல் அந்த மாதிரி பொரிக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி இடுக்கி இருந்தால் தான் வசதியாக இருக்கும். இந்த இடுக்கிலாம் மொத்தமாக போட்டு வச்சுருக்கும் போது ஒன்றோட ஒன்று நெளிஞ்சது மாதிரி இருக்கும், பார்த்து எடுக்கணும். இதை எடுத்து கையில் வச்சு பார்த்து நல்லா ரெண்டு ஒன்றா ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இது தேவை இருக்கிறது தான், தேவையில்லாத நம்ம எதுவுமே எடுக்கலை. அடுத்து சிசர் தேவைப்படும், சிசர் ஒன்று எடுத்துக்கலாம். பால் பாக்கெட், மிளகாத்தூள் அந்த மாதிரி பாக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது கட் பண்ணுறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொம்பு, ரெண்டு சொம்பு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஷேஃபில் வாங்கிக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாப்பிங் பிளேட்டு வாங்கிக்கிட்டேன். இந்த சாப்பிங் பிளேட் வந்து நான் வுட்டில் இருக்கிற மாதிரி தான் வாங்கிக்கிட்டேன், பிளாஸ்டிக்கில் வாங்கலை. அடுத்து கிரேட்டர் வாங்கிக்கிட்டேன், கேரட் பீட்ரூட் அது மாதிரிலாம் வந்து கிரேட் பண்ணுற கிரேட்டர் வந்து ஸ்டீல்லே வாங்கிக்கிட்டேன். அடுத்து ஸ்பூன் ஸ்டாண்டு ஒன்று சின்னதாகவே வாங்கிட்டேன், ஏன்னா வந்து ஸ்பூன் வந்து நம்ம ஆறு ஸ்பூன் தான் வாங்கியிருக்கோம், அந்த ஆறு ஸ்பூன் போடுற அளவுக்கு ஒரு சின்னதாக ஸ்பூன் போடுறதுக்காக ஒரு டம்ளர் மாதிரி அதிலே வந்து டிசைன்ஸ் போட்டு வச்சுருக்காங்க, அதை தான் வாங்கிக்கிட்டேன். கப்புலாம் நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது, நல்லா டீ கப் காஃபி கப்லாம் எதுவும் எடுக்கலை. டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஒரு ரெண்டு டிஃபன் பாக்ஸ், ஒன்று வந்து மீடியம் சைஸும் ஒன்று கொஞ்சம் பெருசும் எடுத்துக்கோங்க, அது தேவைப்படும். அடுத்து தாளிப்பு கரண்டி, தாளிப்பு கரண்டியும், அடுத்து இது வந்து பால் காய்ச்சிற பாத்திரம், இண்டக்ஷன் பேஸ் இருக்கிறதா எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிலிண்டர் காலியாச்சுன்னா கூட நம்ம இண்டக்ஷன்லேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இண்டோலின்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் பேஸ் வருது. சப்பாத்தி கட்டையும் எடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த மாதிரி ஃப்ரை பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ்ஷு சிக்கன் அந்த மாதிரிலாம் ஃப்ரை பண்ணோன்னா அந்த பேன் வந்து தேவைப்படும். தோசை தவாவும் எடுத்துக்கிட்டாச்சு, தோசை தவா இண்டோலின்லேயே எடுத்துக்கிட்டேன். இரும்பு வந்து பழக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அதனால் இண்டோலின்லேயே எடுத்தாச்சு. சப்பாத்தி கட்டைக்கு மேட்சாக வந்து சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையும் வந்து அதே கலரில் எடுத்தாச்சு, தனித்தனியாக தான் இருந்தது, பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து சாப்பாடு செய்ய பாத்திரம், சின்ன பாத்திரம் எடுத்தாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சாக வந்து ஒரு மூடி வச்சு பார்த்து எடுத்துட்டோம், அதுவும் இண்டோலினில் தான் வாங்கியிருக்கோம் பாத்திரம். இரும்புக்கல்லாம் பாருங்கள், நல்லா வெயிட்டடாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ரசப்பாத்திரம், ரசம் பாத்திரம், அப்புறம் குழம்பு பாத்திரம், சாதம் அடிக்கிற பாத்திரம், இது மூணுமே இண்டோலினில் எடுத்தாச்சு. அப்புறம் வடை பொறிக்கிற கரண்டி எடுத்தாச்சு. அடுத்து ஸ்டீல் பாக்ஸ்லாம் வந்து ஒரு ரெண்டு ஸ்டீல் பாக்ஸ் எடுத்தாச்சு மளிகை சாமான் போட.
அடுத்து அஞ்சரைப்பட்டி வந்து தேவைப்படும். அஞ்சரைப்பட்டி வந்து ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இருந்தது, 900-1000 இருந்தது, அவ்வளோலாம் தேவையில்லை, 500 எடுத்துக்கிட்டால் போகும். மேலே வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாகவே வந்து அஞ்சரைப்பட்டியில் உள்ளே என்ன இருக்குன்றதை மூடியில் தெரியும். கிளாஸ் வந்து மூடியில் கொடுத்துருந்தாங்க, அதனால் வந்து நல்லா தெரிஞ்சுது. அந்த மாதிரி தேவையில்லை. இந்த மாதிரியே நான் சிம்பிளாக பிளைனாக எடுத்துக்கிட்டேன். நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இதுதான், டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு பாருங்கள். ஆனால் அதில் வந்து உள்ளே லிட்டு இல்லை, அதில் மூடி போடுற மாதிரி அதில் லிட்டு இல்லை, அது நம்ம சாய்க்கும் போது கீழே சிந்திடும். நம் அது உள்ளே ஒரு லிட்டு இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கேன். அடுத்து ஸ்டீல் பாத்திரம் எடுத்தாச்சு சாப்பாடு செய்கிறதுக்காக. ஒரு 4-5 பேருக்கு வந்து செய்கிற மாதிரி ஒரு ஸ்டீல் பாத்திரம் அளவு வச்சு பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்டீல் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 பாத்திரம் வந்து இண்டோலின் எடுத்துக்கிட்டேன், மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சாதம் வடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தட்டும் வச்சு பார்த்து எடுத்தாச்சு. தட்டு அதை வந்து வடிக்கிறதுக்கான பாத்திரம் எல்லாமே வந்து அங்கேயே வச்சு பார்த்து எடுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 4-5 பேர் வந்தால் சாதம் வடிக்கிறதுக்கான பாத்திரம் எடுத்தாச்சு, அப்புறம் 2 பேருக்கு வடிக்கிற பாத்திரமும் எடுத்தாச்சு. ரெண்டுத்துக்குமே வடிக்கிற பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து சேமாகவே இருந்துச்சு, ரெண்டு பாத்திரமே வச்சு வடிச்சுக்கலாம், அதனால் ரெண்டுத்துக்கு பார்த்து ஒரே மாதிரி எடுத்தாச்சு. சின்ன பாத்திரம் வடிச்சுக்கலாம், பெரிய பாத்திரம் வடிச்சுக்கலாம், அதேமாதிரி வடித்தட்டும் அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கர் செக்ஷன் வந்தாச்சு. குக்கர் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் குக்கரும் 3 லிட்டர் குக்கரும் மட்டும் எடுத்தாச்சு. இது ரெண்டு மட்டும் போதுமானது. 10 லிட்டர் குக்கர் அந்த மாதிரிலாம் தேவைப்பட்டால் வேணால் அப்புறமா வாங்கிக்கலாம். இது ரெண்டு மட்டும் தான் மெயின் நமக்கு. இப்போ வந்து மிக்ஸி எடுக்க வந்தாச்சு. அங்கே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எப்படி யூஸ் பண்ணணும், இது எவ்வளோ வாட்ஸு, என்னென்ன போட்டு அரைக்கலாம், என்னென்ன வந்து பெனிஃபிட் இருக்கு. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் வந்து நல்லா இருந்தது. ஒரு ஒரு பிராண்டுக்குமே வந்து ஒரு ஒருத்தர் இருக்காங்க. இப்போ ப்ரீத்தி, ப்ரிஸ்டீஜ், பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி ஒரு ஒரு பிராண்ட் இருக்குன்னா அந்த ஒரு ஒரு பிராண்டுக்குமே வந்து ஒரு ஒரு செக்ஷனில் வந்து ஒரு ஒருத்தர் இருக்காங்க. இப்போ நாங்கள் இப்போ பார்க்க போனது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தி தான். ப்ரீத்தி மிக்ஸி தான் நாங்கள் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் போனோம். ஏன்னா நானும் ப்ரீத்தி தான் வச்சுருக்கேன். ப்ரீத்தி வந்து நல்லாயிருக்கும் மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா. அதனால் வேறு எதுவும் புதுசாக நம்ம ட்ரை பண்ண வேணான்ட்டு ப்ரீத்தி செக்ஷனுக்கே போயாச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்சி தான் நாங்கள் எடுத்தோம். இது வந்து ஜூஸரோடு வருது, மொத்தம் 4 ஜார் வருது. மிக்சி வாங்கும்போது 750 வாட்ஸ் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. 650 வாட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. 650 வாங்காதீங்க. ஏன்னா 650 வாங்கினீங்கன்னா சரியாக அரைக்காது. சட்னி ஆகட்டும், ஏதாவது பவுட்ரு எதுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக அரைக்காது. 750 நல்லா அரைச்சி கொடுக்கும் உங்களுக்கு, அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து கிரைண்டர் வாங்கிறதுக்காக வந்துட்டோம். இப்போ கிரைண்டரை பற்றி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, அதை ஓன் வாய்ஸ்லேயே பார்க்கலாம். வைப்பர் வந்து ரெண்டு பக்கமும் வைப்பர் வரும், ரெண்டு பக்கம் வைப்பர்னால நம்ம கையை வச்சு அடிக்கடி இப்போ தள்ளி விட்டுருக்கோம், இப்படியும் 3 நிமிஷம் கொடுத்தோம். அதனால் இந்த கல்லோடைய தேய்மானம் வந்து ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக இருக்கும். அரிசி பட்டுறவங்களும் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஐஸ் கியூப் போட்டோம், நம்ம ஆஃப் சில பேர் வந்து ஐஸ் வாட்டர் வச்சு அரைப்பாங்க, அந்த மாதிரி போட்டு ஐஸ் கியூப் போட்டோம் நல்லா ட்ரிப் ஆகாமல் இருக்கணும். இதுலேயும் வந்து சப்பாத்தி மாவு அது வாங்குவோம்மா. இப்போ நாங்கள் இருக்கிற கடை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் தான். சரவணா ஸ்டோர் குரோம்பேட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோரில் தான் இருக்கும். எப்போவுமே நீங்கள் பாத்திரம் எடுக்கணும், இந்த மாதிரி கல்யாண வீட்டுக்கு அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற இடமா பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், பார்த்து எடுக்கவும் நமக்கு வந்து வசதியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே ஸ்டார்ட் பண்ணி எண்டில் போய் முடிங்க. அப்போ தான் வந்து நமக்கு என்னென்ன வாங்கணுன்றது நம்மளுக்கு தெளிவு தெரியும். இங்கே ஒன்று வாங்கிட்டு அப்புறம் அந்த பக்கம் ஒன்று வாங்கிட்டு அந்த பக்கம் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நம்ம போனோன்னா நம்ம பாதி பொருள் விட்டுருவோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இருக்குன்னா அந்த ஒரு லைன் அடுத்த லைன் அந்த மாதிரி வந்து பார்த்து எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லா பொருட்களும் நம்மளுக்கு எழுதி வைக்கணும்னு அவசியமே. நம்ம பார்த்த உடனே இந்த பொருள் நம்ம தேவைப்படும் அப்படின்னு எடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேஸ் ஸ்டவ் செக்ஷன் வந்தாச்சு. ஸ்டவ் வாங்கும்போது இதை மட்டும் மறந்துடாதீங்க, 4 பர்னர் இருக்கிறது வாங்கவே வாங்காதீங்க. 4 பர்னர் இருக்கிறத வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஒரு பாத்திரம் வைக்கும்போது ஒரு பாத்திரம் வந்து இடிக்கும், ஒரு ஸ்டவ்லேயே வைக்கும்போது பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பர்னர்ஸு. நீங்கள் 3 பர்னர்ஸ் வாங்கலாம். 3 பர்னர்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று பாத்திரம் இடிக்காது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். டபுள் பர்னர்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லைனா 3 பர்னர்ஸ் வாங்கிக்கோங்க. 4 பர்னர்ஸ் வந்து வாங்கினீங்கன்னா 4 இதுலேயுமே வச்சு சமைக்க முடியாது, அதை மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்து இப்போது இட்லி பாத்திரம் வாங்கிக்கிறதுக்காக வந்தாச்சு. இட்லி பாத்திரம் வந்து 10 இட்லி ஊற்றுற மாதிரி வாங்கிக்கிட்டால் போதும்.
அப்படி இல்லை உங்களுக்கு பெரிய பாத்திரம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். 20 இட்லி, 27 இட்லி, 17 இட்லி அந்த மாதிரியும் பாத்திரம் இருக்கும், வாங்கிக்கலாம். அரிசி ட்ரம் வந்து பார்த்தோம். அரிசி ட்ரம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் வைஸ் தான் வந்து ரேட்டு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் அந்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, சம்படம்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டீலில் வந்து மளிகை சாமான்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கிலோ பருப்பு போட்டு வைக்கிறதுக்காக ஒரு 4 பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து நம்ம வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை, இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா மூடுதா நல்லா வந்து ஓப்பன் ஆகுதா அப்படின்றத பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா ஒரு ஒரு டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும், ஓப்பன் பண்ண முடியாது. டைட்டாக இருக்கும்போது நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது மளிகை சாமான் கீழே சிதறும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக நம்ம மூடி திறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து இது வந்து பித்தளை செக்ஷன். பித்தளை செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலச சொம்பு, ஒரு தாம்பூலத்தட்டு, அடுத்து ஒரு தூப கலசம், ஒரு பெல்லு, இது மட்டும் வாங்கிக்கிட்டோம். மற்றதெல்லாம் இருக்குது, இது மட்டும் 4 மட்டும் வாங்கிக்கிட்டோம். அடுத்து வந்து வடச்சட்டி செக்ஷன், கடாய் செக்ஷனுக்கு வந்தாச்சு. கடாய் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இண்டோலியன் தான் எடுத்தோம், இண்டக்ஷன் பேஸ் தான் எடுத்துக்கிட்டோம். ஒன்று கொஞ்சம் பெருசும் ஒன்று மீடியம் சைஸும் எடுத்துக்கிட்டோம். நல்ல வெயிட்டானதாக பார்த்து தான் எடுத்துக்கிட்டோம். இப்போலாம் வந்து லேஸாக இருக்கிற இது வந்து வாங்கிறது இல்லை, இப்போ வரதும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இண்டோலியன்ஸ் தான் நிறையாவே இருக்குது. அடுத்து ஒரு தூக்குவாளி ஒன்று வாங்கிக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கு, அழகு வழக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதில் இந்த சைஸ் தான் இருந்தது. இதை விட பெருசு இருந்தது, இதை விட மீடியம் இல்லை, அதனால் அந்த சைஸ் எடுத்தாச்சு. அடுத்து இந்த குட்டி குட்டி ஸ்டீல் பாக்ஸ் எடுத்தாச்சு, அதுலேயும் மளிகை சாமான் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்தாச்சு. ஏதாவது பொடி போட்டுக்கலாம் இல்லையா, மிளகாய்த்தூள் பொடி அந்த மாதிரி, தனியா பொடி அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலான்னு குட்டி குட்டி பாக்ஸ் எடுத்தாச்சு. இல்லைனா குழம்பும் லஞ்ச் எடுத்துகிட்டு போட்டாங்கன்னா குழம்பும் அதில் ஊற்றி கொடுக்கலாம். மல்டி பர்பஸ் தான் அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து இப்போ வந்து பாத்திரம் கூடை, பாத்திரம்லாம் தேய்ச்சி போட கூடை, அது வந்து கண்டிப்பாக தேவை, அது வந்து அதனால் வந்து அது ஒரு கூடை வந்து எடுத்தாச்சு. அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் இங்கே. இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு, காஸ்ட்லியாக வந்து தேவையில்லை, கொஞ்சம் மீடியம் ரேட்டில் இருந்தது இந்த கூடை. இந்த கூடை எடுத்துக்கிட்டோம், சிம்பிளாகவும் இருந்தது, மீடியம் ரேட்லேயும் இருந்தது, இதை எடுத்துக்கிட்டோம். அடுத்து பிளாஸ்டிக் செக்ஷன் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரே 2, ஒன்று ஆயில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கிற ட்ரே, அடுத்து சால்ட் டப்பா வச்சுக்கிற ட்ரே, அடுத்து ப்ரஷ்ஷுக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, அடுத்து டஸ்ட்டு பின்னு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் ஒரு 4-5 எடுத்துக்கிட்டோம். பிளாஸ்டிக்லேயுமே வந்து இந்த மாதிரி மூடி திறந்து பார்த்துட்டுக்கணும், இதெல்லாம் ரொம்ப டைட்டாக இருந்தது. ஆனால் இது 15 ருபீஸ் தான், ஆனால் காசு வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு யூஸாக இருக்காது. கொஞ்சம் காசு கொஞ்சம் அதிகமாக போட்டதான் பிளாஸ்டிக்லேயுமே கொஞ்சம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் பொருள். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இது வந்து சுகர் போட அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே ஒரு 4-5 எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஸ்பூன் போட்ட மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் இல்லை, பிளாஸ்டிக் தான். மேட் எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் 2 தான் எடுத்துருக்கோம், அதை 1 எடுத்து வச்சிட்டோம், 3 எடுத்துருந்தோம், 1 வச்சிட்டோம். லெமன் பிழியறது, அடுத்து பாத்திரம் தேய்க்கிற அந்த ஸ்க்ரப்பர், ஆனியன் போடுற அந்த கூடை, சோப்பு டப்பா, சோப்பு போட்டு வைக்கிற டப்பா, துணி ப்ரஷ்ஷு, குளிக்கிற சோப்பு போடுற டப்பா, இந்த மாதிரி எல்லாமே தேவைப்படுறத எடுத்தாச்சு. இல்லை ஃபைனலி டப்பு, மனை உட்கார மனை, முரம், ஆயில் கேன், இதெல்லாமே எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.